வந்து ராஜ்குமார். நான் திருவாரூர்லேருந்து, கேரளமா ஸ்டேட்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் முத முத ஃபேஸ்புக்கில் சும்மா இப்படி யூடியூப்பில் பார்த்துட்ருக்கேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அதுபடி பேஜ் வந்து சும்மா பார்த்தேன். பார்த்தோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து, இப்போ நிறைய வீடியோஸ் முன்னாடி நிறைய ஃபஸ்ட்டு செகண்ட் மீட்டு எல்லா மீட்டும் தான் பார்த்தேன். பார்த்தோன்னா நிறைய பேர் கூப்பிட்டு பேசியிருந்தேன், அவங்களெல்லாம் இங்கே வந்து பார்த்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுறேன். பேலர் சாரை கூப்பிட்டு நான் பேசிட்டேன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நான் போஸ்ட் பண்ண, அவர் அப்ரூவ் பண்ணார். அப்ரூவ் பண்ணோடனே எனக்கு இதே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆள் சூப்பர் ஸ்டோக்கிஸ்ட் எடுக்கேன்னு சொல்லி, அவர் இப்போ இங்கே சென்னையில் இருக்காரா, இப்போ 7 மணிக்கு என்னை மீட் பண்ண வேண்டிய இங்கே வந்துட்டுருக்கார் அவர். அது இந்த மீட்டிங்கில் அப்போ நான் சார்ட்ட சொன்னேன், சார் நம்ம ஷாம்பு மார்க்கெட் பண்ணாருந்தானா நமக்கு இதாக பார்த்துக்கலாம், கமிஷன் தரலாம் சொன்னேன். நான் ஒரு கூகுள் மாதிரி நீங்கள் வந்து பேசிக்கணும், ஏ அது கிரேட் மேன் கைதட்டுங்க அவருக்கு. அவர் உண்மையாக இருக்காரு, எவ்வளோ கமிஷன் தந்தாலும் நான் அவன் ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், உறுதியாக இருக்காரு. நல்ல ப்ராடக்ட்னா நல்ல ப்ராடக்ட், கூகுள் மாதிரி சொன்னால் அது புதிய டைலாக இருந்து. அப்போ அந்த அந்த பேச்சு எனக்கு பிடிச்சிருந்து. அப்போ எப்படி இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும், சரி நம்ம வந்து ரெண்டு போஸ்ட் போட்டாலே ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட் நம்மளுக்கு கிடச்சிருக்கேன், சரி வந்து தான் பார்ப்போமே என்ன நடக்கும் பார்ப்போம்னு சொல்லி வந்தது. வெற்றியோ தோல்வியோ விளையாண்டு பார்த்தா தான் கிடையும். அடுத்த மீட்டிங் எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன்.